Honorable Speaker, sir, thank you for giving me an opportunity to speak. I have 5 requests before, I'm placing 5 requests before the dynamic young aviation minister. Both the ministers are very young. I think they will consider my request. Sir, I hail from Mayiladuthurai constituency. மயிலாடுதுறை தொகுதி என்பது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஆன்மீக புண்ணிய பூமி, அது கர்ம பூமி என்றும் சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஆன்மீக புண்ணிய பூமிக்கு தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கான டியோட்டிஸ் வருகிறார்கள். இந்தியா முழுவதும் அல்ல, உலகம் முழுவதும் இருந்து வருகிறார்கள். குறிப்பாக ஜப்பான், சைனா போன்ற தேசங்களிலிருந்து வருகிறார்கள். அமெரிக்கா, லண்டன் என்ற தேசங்களிலிருந்து வருகிறார்கள். ஏனென்றால் மயிலாடுதுறையில் கும்பகோணத்தில் மட்டுமே நவகிரக கோயில்கள் இருக்கின்றது, பிரசித்தி பெற்ற கோயில்கள். குறிப்பாக 100 மீட்டருக்குள்ளாகவே 1000, 2000, 3000 வருட பழமை மிக்க கோயில்கள் இருக்கின்றது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் அதிகப்படியான ஆதீனங்கள் இருக்கிறார்கள். ஆதீனங்கள் அவர்கள் மெயின்டைன் பண்ணுகின்ற நிறைய கோயில்கள் அங்கு இருக்கின்றது. அப்படியோட பிரசித்தி பெற்ற கோயிலுக்களுக்கு தினந்தோறும் வருகின்ற ஆன்மீக நண்பர்களுக்கு சுற்றுலா தலமாக அது இருக்கின்றது. காரணமாக அந்த இடத்தில் மயிலாடுதுறையிலோ கும்பகோணத்திலேயோ ஒரு விமான நிலையம் வந்தால் மிக சிறப்பாக இருக்கும். அது அப்படிப்பட்ட விமான நிலையம் வரும் பட்சத்தில் அது கடவுளுக்கு செய்கின்ற ஒரு சேவையாக இருக்கும் என்று நான் மாண்புமிகு ஏவியேஷன் மினிஸ்டரிடம் வேண்டுகோள் வைக்கின்றேன். மயிலாடுதுறை மாவட்டத்தில் வைத்தீஸ்வரம் என்ற ஒரு இடம் இருக்கின்றது. அங்கு நாடி ஜோதிடம் என்பது மிகவும் உலக பிரசித்தி பெற்றது. அந்த நாடி ஜோதிடத்துக்காகவே சைனா மற்றும் ஜப்பானிலிருந்து மக்கள் நாடி ஜோதிடத்திற்காக வருகிறார்கள். நாடியை பிடித்தாலே உங்களுடைய வரலாறுகளை சொல்லக்கூடிய வரலாற்று சிறப்பு மிக்க அஸ்ட்ராலஜி அது. அந்த 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 நாடி ஜோதிடத்தை, உலக பிரசித்தி பெற்ற அந்த நாடி ஜோதிடத்தை இன்னும் உலக அளவில் இந்தியாவோட கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பறைசாற்றுவதற்கு அங்கே ஒரு விமான நிலையத்தை நம் மாண்புமிகு ஏவியேஷன் மினிஸ்டர் அவர்கள் வழங்கினார்கள் என்றால் மயிலாடுதுறை பாராளுமன்றத்தை சார்ந்த அத்தனை மக்களும் அவருக்கு நன்றியோடு இருப்பார்கள். ஒன்று. இன்னொன்று, நம்ம வந்து நான் காங்கிரஸ் ஏற்பாடு செய்த பாரத் ஜோடோ யாத்திராவில் இளந்தலைவர் ராகுல் காந்தியோடு கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை பயணம் செய்தேன். அந்த பயணத்தின் போது எங்களோடு பயணித்த ஒருவர் இறந்து விட்டார். ஒரு விபத்தின் காரணமாக இறந்து விட்டார். அவர் வந்து இறந்து மகாராஷ்டிராவிலிருந்து அவர் உடலை சென்னைக்கு கொண்டு செல்வதற்கு நாங்கள் மிகவும் பெரும்பாடுபட்டோம். ஏனென்றால் அவர் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தை சார்ந்த மனிதர். அவரை அந்த விமானத்தில் ஏர் ஆம்புலன்ஸில் கொண்டு செல்வதற்கு மிக சிரமமாக இருந்தது. ஏனென்றால் ஏர் ஆம்புலன்ஸ் என்பது 2 லட்சம் ரூபாய், 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட ஃபேர் தான் இருந்தது. அப்படிப்பட்ட அதிகப்படியான பணத்தை செலுத்தி ஒரு உடலை கொண்டு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் நாங்கள் வேறு வழி இல்லாமல் ரோடு வழியாகவே கொண்டு சென்றோம். நான் எதற்காக இந்த வேண்டுகோளை சொல்லுகிறேன், இந்த சம்பவத்தை சொல்லுகிறேன் என்றால், என் மனதை உலுக்கிய சம்பவம் எதற்காக நான் இதை சொல்லுகிறேன் என்றால், நம் இந்தியாவில் வாழ்கின்ற நிறைய பேர், நிறைய மனிதர்கள் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காகவும் குடும்ப சூழ்நிலை காரணமாக வெளிநாடுகளில் போய் வேலை செய்கிறார்கள். அங்கு வேறு வழி இல்லாம சூழ்நிலையின் காரணமாக இறந்து போகின்ற நிறைய உடல்களை இந்தியாவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் அதே ஏர் ஆம்புலன்ஸை தான் நாம் பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. அப்படி அவர்கள் கொண்டு வருகின்ற அங்கிருந்து கொண்டு வரும் பொழுது அதிகப்படியான விமான கட்டணத்தின் காரணமாக அந்த உடல்களை மரியாதையாக நம் நாட்டுக்கு கொண்டு வர முடியாத சூழல் இருக்கிறது. அதற்காக நான் மாண்புமிகு அமைச்சரிடம் என்ன கேட்கிறேன் என்றால், நமது இந்திய அரசாங்கம் அப்படி இறந்து போபவர்களின் உடல்களை கொண்டு வருவதற்கு ஏதாவது ஒரு சப்சிடி கொடுத்தார்கள் என்றால் அந்த குடும்பத்திற்கு உறுதுணையாக இருக்கும், மரியாதையாக அந்த உடலை நாம் அடக்கம் செய்வதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும். ஏனென்றால் எதற்காக இங்கிருந்து நம்ம தேசத்தை விட்டு வெளி தேசத்துக்கு போகிறார்கள் என்றால், வறுமையின் காரணமாகவும் குடும்பத்தை நடத்த முடியாத சூழ்நிலையின் காரணமாக தான் வேலை தேடி குடும்பங்களை விட்டு, குழந்தைகளை விட்டு வெறும் தேசங்களுக்கு செல்கிறார்கள். அப்படி வருகின்ற உடல்களை மரியாதையாக நாம் அடக்கம் செய்ய வேண்டும் என்றால், அந்த குடும்பத்துக்கு உடனடியாக அந்த உடல்கள் கிடைக்க வேண்டும் என்றால், நீங்கள் கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று நான் ரொம்ப தாழ்மையாக அமைச்சரிடம் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று நாம் இப்பொழுது கூட விமான நிலையங்கள் செல்லும் பொழுது விமான நிலையத்துக்குள் போய் ஒரு தண்ணி பாட்டிலை
தண்ணி பாட்டிலை வாங்க வேண்டும் என்றால், தண்ணீரை வாங்க வேண்டும் என்றால் பயமாக இருக்கிறது, வயிறெல்லாம் வலிக்குது. ஏனென்றால் வெளியில் வந்து 10 ரூபாய் 20 ரூபாய் வாட்டர் பாட்டில், ஆனால் உள்ள விமான நிலையத்தில் 100 ரூபாய் 150 ரூபாய் இருக்குது. ஒரு பயமாக இருக்குது. வெளியில் இட்லி வாங்கினா 50 ரூபாவும் இருக்குது, ஆனால் ஏர்போர்ட்டில் போய் உள்ள இட்லி வாங்கினா 250 ரூபாயிலேருந்து 300 ரூபாய் இருக்குது. இப்படி உள்ளே இருக்கின்ற அந்த ரெஸ்டாரண்ட்டோட உணவுப் பொருட்களோட விளைவு என்பது மிக அதிகப்படியாக இருக்கின்றது. இது சாமானிய ஒரு மனிதன் ஒரு உள்ளே ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்தால் தன் உணவு அருந்துவதற்கு கூட யோசிக்கின்ற ஒரு மிக மோசமான ஒரு சூழல். நான் நமது மாண்புமிகு அமைச்சரிடம் விமான நிலையங்கள் விற்கப்படுகின்ற உணவுப் பொருட்கள் விலையை தயவு கூர்ந்து மக்களுக்காக நீங்கள் குறைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று கடைசி நேரங்களில் விமான டிக்கெட்டுகளை நாம் கேன்சல் செய்கின்றோம். வேறு வழி இல்லாமல் தான் ஒருவர் விமான டிக்கெட்டை பதிவு செய்து வேற வழி இல்லாத சூழ்நிலையில் கடைசி நேரத்தில் விமான டிக்கெட்டை நம்ம கேன்சல் பண்ணும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், ரீஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா 20% இல்லை 15% ரீஃபண்டு கிடைக்கிறது. நம்ம குறிப்பாக ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு விமான டிக்கெட்டை நாம் பதிவு செய்கின்றோம் என்றால் அது நமக்கு வேற சூழ்நிலை காரணமாக தான் அவற்றை விமான டிக்கெட்டை நம்ம ரத்து செய்கின்றோம். அப்பொழுது நமக்கு திருப்பி நம் பணம் வெறும் 20% 15% வருகிறது. பிரைவேட் விமான நிலையங்கள் எல்லாம் அந்த பணம் பிரைவேட் விமான நிலையங்களுக்கெல்லாம் அந்த நிறுவனத்துக்கெல்லாம் அந்த பணம் முழுவதாக செல்கின்றது. அந்த நம்ம கேன்சல் பண்ணிய அந்த குறிப்பிட்ட சீட்டு என்பது அவர்கள் கடைசி நேரத்தில் மும்மடங்கு உயர்த்தி விற்கிறார்கள். அவர்களுக்கு நஷ்டம் ஏற்படவில்லை, லாபம் தான் ஏற்படுகிறது. நான் ஒரு சீட்டை புக் செய்து அந்த சீட்டை நான் கேன்சல் செய்தார், விமான நிறுவனம் எனக்கு வெறும் 20% பணத்தை திருப்பி தருகிறது. ஆனால் அதே விமான டிக்கெட்டை 3 மடங்கு உயர்த்தி அந்த விமான டிக்கெட்டை விற்கப்படுகிறது. அப்போ நிறுவனங்கள் பிரைவேட் நிறுவனங்கள் என்னிடமிருந்தும் பணம் சம்பாதிக்கிறது, அந்த டிக்கெட்டை விற்று அவர்களிடமிருந்து பணத்தை சம்பாதிக்கின்றது. இது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல ஊனமுற்ற நபர்கள் விமானங்களில் பயணிக்கும் போது உடல் ஊனமுற்ற நபர்கள் விமானத்தில் பயணிக்கும் போது அவர்களுக்கு கன்செஷன் தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அவர்களுக்கான மற்றவர்களைப் போன்று விமான கட்டணம் அவர்களுக்கு இல்லாமல் அவர்களுக்கு ஊனமுற்றவர்களுக்கு விமான கட்டணம் குறைக்கப்பட வேண்டும். முழுவதுமாக 70%-80% குறைத்து நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.